ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறதுனால என்னோடய கேஸ் தங்கச்சியை பற்றி தான். இங்கே எப்படி என்னோடய தங்கச்சியோ அதே மாதிரி தான் இவங்களும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், என்னோட கேட் பேர் கிரேசி. செல்லமாக கிரேஸ் குட்டின்னு கூப்பிடுவோம். அதனால தான் எங்கள் சேனல் பேர் கிரேஸ் குட்டின்னு வச்சுருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் கிரேஸ் குட்டி எப்படி வீட்டுக்கு வந்துச்சுன்னு நாங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு பெட்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டில் லவ் பேர்ட்ஸ், முயல், கோழி, சேவல்லாம் வளர்க்குறோம். ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு டாகும் ரொம்ப பிடிக்கும். எங்கள் டேடிக்கிட்ட நான் ஜெர்மன் ஷெப்பர்ட் கேட்டேன். எங்கள் வீடு செகண்ட் ஃப்ளோரில் இருக்கிறதுனால டாக்ஸ் வளர்க்க முடியாதுன்னு டேடி சொல்லிட்டாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ஃபீவர் வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதனால எங்கள் டேடி எனக்கு ஒரு சர்ப்ரைஸாக ஒரு கேட் வாங்கி தந்தாங்க. அதுதான் என்னோடய கேஸ் குட்டி. ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய கேஸ் குட்டி எங்களோட வீட்டுக்கு வந்துடுறத உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். அடுத்தட எங்கள் கேட்டை எப்படி மெயின்டைன் பண்ணது பார்க்கலாம். இந்த வீடியோட எண்டில் என்னோடய பெட்ஸோட டான்ஸ் இருக்குது. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், கேட் வளர்க்குறது ரொம்ப ஈஸி. டாக்ஸ் வளர்க்குறதோட மெயின்டெனன்ஸ் கம்மி தான். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கேட்ஸை வாக்கிங்லாம் போட்டு போக தேவையில்லை. ஒரு டப்பில் கொஞ்சோண்டு மண் வச்சா போகிறோம், அதோடய வேஸ்ட்டு அடை பண்ணிக்கும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய கேட் ஷாப்பில் ஃபுட்டு. இது பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ ஃப்ரெண்ட்ஸ். இதோட ரேட்டு 40 ருபீஸ். இதில் 100 கிராம் இருக்கும். இதில் நான்வெஜ்லாம் கலந்துருக்கும். இந்த ஒரு பேக்கெட்டை நீங்கள் 2 டேஸ் யூஸ் பண்ணலாம். ஒரு நாளைக்கு 3 வேளை, அதே மாதிரி 2 நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபுட்டு என்னோடய கேஸ் குட்டி ரொம்ப விரும்பி சாப்பிடும். அளவு எப்படி வைக்கட்டும் நான் சொல்கிறேன். அளவுக்கு ஒரு குட்டி கப் வச்சுருக்கேன். அதில் 1 கப்பு, அதுக்கப்புறம் 1/2 கப்பு போட்டால் போதும். நிறையாவும் கொடுத்துடாடிங்க, அதுக்கு செட் ஆகாது. என்னோடய கேட்டுக்கு 6 மந்த்து. ஆனால் எனக்கு கேட்டுக்கு நான் இவ்வளோ அளவுக்கு தான் கொடுப்பேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எப்படி சாப்பிட்றது மட்டும் பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தட்டு எந்த பக்கம் போடும் அந்த பக்கம்லாம் அது வருதுன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வழியாக நான் தத்தை கொடுத்தாங்கன்னு நினச்சிட்டு சாப்பிடுது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த தத்தை 5 நிமிஷத்தில் காலி பண்ணிடும். ஃப்ரெண்ட்ஸ், கேட்ஸுக்கு பிடிச்ச விஷயமே என்னெல்லாம் தூங்க எடுத்துட்டான். ஒரு நாளைக்கு கேட் 12 to 16 hours தூங்கும். ஃப்ரெண்ட்ஸ், என்னோட கேட் எங்கெல்லாம் தூங்குடு எப்படிலாம் தூங்குட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்ணாடி தூங்குடா. Ooh, ooh, ooh.
அப்பன யாரு மயிலுக்கு குக்கு குக்கு பச்சைய பூசும் பாசிக்கு குக்கு குக்கு குச்சி அடிக்கின குட்டுக்கு ஆடுபட்ட மக்கா மரப்பு மேட்டுக்கார வேர்வை தண்ணி சொக்கா மினுக்கு நாட்டுக்கார அகட்டி கருப்பட்டி பூதாங்கோடு மண்ணு சட்டி அதோட கூடு கட்டி ஆரம்பிச்ச நாகரிகம் ஜன்ன ஜனக்கு ஜன மக்களே உப்புக்கு சாப்பு கொட்டு முட்டைக்குள்ள சட்டு கொட்டு அடைக்கு ரத்தம் கொட்டு கிட்டு